தனது பதினெட்டு வயதில் குழந்தை பிறந்ததும் காதல் கணவன் கைவிட்ட நிலையில் எந்த இடத்தில் தனது காதல் கணவனால் கைவிடப்பட்டு ஆறு மாத கை குழந்தையுடன் நிர்கதியாய் நின்றாரோ பதிமூன்று வருட போராட்டத்திற்கு பிறகு அதே இடத்திற்கு காவல்துறை அதிகாரியாக திரும்பியுள்ளார் அணியே சிவா என்ற இந்த பெண் இந்த பெண்ணின் இன்ஸ்பிரேஷனான கதையை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த கேரள காவல்துறையை பலருக்கும் இவர் முன்னுதாரணமாக திகழ்வதாக கேரள காவல்துறை தனது ட்விட்டர் பக்கத்தில் இவரை பாராட்டியுள்ளது இவர் ஏன் ஆண் போன்ற தோற்றத்தில் உள்ளார் என்ற பின்னணி சுவாரஸ்யமானது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த அணியை சிவாவிற்கு காதல் ஏற்பட்டு தனது குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி காதலனை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார் குழந்தை பிறந்ததும் காதல் கணவனால் கைவிடப்பட்ட அணியை சிவா குழந்தையுடன் பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் தங்களது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்ததால் அணியை சிவாவை பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆறு மாத குழந்தையுடன் வாழ்வதற்கு வழியில்லாமல் ஒவ்வொரு இடமாக அலைந்துள்ளார் தனது குழந்தையை காப்பாற்ற கிடைக்கும் வேலை வேலைகளையெல்லாம் செய்து வந்துள்ளார் வீடுகளுக்கு சென்று மளிகை பொருட்களை விநியோகம் செய்துள்ளார் அதில் நஷ்டமானதும் சோப்புகளை வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்துள்ளார் அந்த தொழிலும் கை கொடுக்கவில்லை என்றதும் இன்சூரன்ஸ் ஏஜென்டாக பணியாற்றியுள்ளார் அந்த சரியாக அமையாததை தொடர்ந்து திருவிழாக்களில் ஐஸ்கிரீம் லெமன் ஜூஸ் விற்று வந்துள்ளார் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் கை வாழ்ந்து வந்த அணியே சிவா தனது கல்லூரி படிப்பை விடவில்லை எப்படியோ கஷ்டப்பட்டு சோசியாலஜியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார் வேலைக்காக குழந்தை குழந்தையுடன் பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்துள்ளார் அணியேசிவா அப்போது அக்கம் பக்கத்தினர் ஒரு பெண் கை குழந்தையுடன் தனியாக இருக்கின்றார் என தன்னை பற்றியும் தன் குழந்தையை பற்றியும் தவறாக பேசிவிடக் கூடாது என்பதற்காக தனது சிகை அலங்காரத்தை மாற்றிக் கொண்டுள்ளார் ஆன் போன்ற தோற்றத்தில் இருந்தால் பார்ப்பவர்கள் குழந்தைக்கு அப்பா என்றோ அண்ணன் என்றோ நினைத்துக் கொள்வார்கள் என சிவா குறிப்பிட்டுள்ளார் சிறு வயதில் ஐ பி எஸ் அதிகாரியாக வேண்டும் என்பது சிவா கனவாக இருந்துள்ளது வாழ்க்கையில் தனி ஆளாக போராடி கடின முயற்சிக்கு இரண்டாயிரி பதினாறில் அவருக்கு பெண் காவலர் வேலை கிடைத்துள்ளது அவர் வாங்கிய கல்லூரி பட்டப்படிப்பு அவருக்கு உதவியது அதோடு நின்றுவிடாது அனியே சிவா மிகவும் கடினப்பட்டு எஸ்ஐ பரட்சை எழுதி அதில் தேர்வாகியுள்ளார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அவருக்கு வர்க்கலா காவல் நிலையத்தில் எஸ்ஐ பணி கிடைத்துள்ளது இந்த இடத்தில்தான் அனியே சிவா காதல் கணவனால் கைவிடப்பட்டு தெருக்களில் ஐஸ்கிரீம் விற்று குழந்தையுடன் கஷ்டப்பட்டார் அதே இடத்தில் தற்போது அதிகாரியாக திரும்பியுள்ளார் சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்